सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि स भार्यः स प्रजः कामान् बुभुजे अन्याविरोधतः सङ्गीयमानसत्कीर्तिः सस्त्रीभिः सुरगायकैः प्रत्यूषेषु अनुबद्धेन हृदा शृण्वन् हरेः कथाः निष्णातं योगमायासु मुनिं स्वायम्भुवम् मनुं यदा भ्रंशयितुम् भोगाः न शेकुः भगवत्परम् आयातयामास्तस्यासन् यामाः स्वान्तरयापनाः शृण्वतो ध्यायतो विष्णोः कुर्वतो भ्रुवतः कथाः சுவயம்புவ மனு சத்ரூபாவுடன் கர்தமர்ட தன்னுடைய பெண்ணை வந்து கன்னியாதானம் செய்து விட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பி பர்ஹிஷ்மதிங்கிற தன்னுடைய ஊருக்கு வரார் ஆஹ் அந்த நகரத்திற்கு வந்த உடனே அங்க யாக யஜங்கள் எல்லாம் பண்றார் அந்த நகரத்தினுடைய விசேஷத்தையே ரொம்ப அழகா சொன்னாருங்க அஹ் மைத்திரேயர் விதிரருக்கு ஆஹ் இந்த மாதிரி வ யஜா யஜவராக மூர்த்தி இவருக்கு சுவயம்புவ மனு இருக்கிறதுக்கு ஒரு இடம் போனோங்கிறதுக்காக அஹ் எந்த பூமியை கொண்டு வந்து மேலே விடும் பொழுது அவருடைய மேனிய ஒரு நிமிஷம் அப்படி சிலத்துக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய ரோமங்கள் அந்த இடத்துல விழுந்துதான் அதுதான் வந்து புல்லாக அங்க காஷ குஷ அப்படின்னு கோரப்புல்லு அஹ் அஹ் இதெல்லாம் நிரம்பி இருந்தது பகவானுடைய ரோமங்கள்னால அந்த ரோமங்கள் தான் உங்களுக்கு அங்க பர்ஹிசா மாறித்துங்கிறதுனால அந்த நகரத்தினுடைய பேரே பரஹிஷ்மத்தின்னார் அந்த ஊர்ல அஹ் உட்கார்ந்து அந்த அந்த காசங்களையே தன்னுடைய ஒரு ஆசனமாக வைத்து அது மேல உட்கார்ந்துட்டு அவர் வந்து யஜப புருஷனான விஷ்ணுக்கு யாகம் பண்ணார் தன்னுடைய மன்வந்தரம்ங்கிற ஒரு காலம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மனுவுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு செவ் எழுபத்தோரு சதுர்யுகங்கள் அவர் வந்து அவருடைய ஆட்சி அந்த ஒரு டைம் ஃப்ரேம் அவருக்கு கொடுத்திருக்கு அந்த டைம் ஃப்ரேம் அவர் வந்து எப்படி கழிச்சார் அப்படிங்கறச்சே தினந்தோறும் ஒரு சாரபூர்வகமாக இருந்துதான் அவருடைய லைஃப் நம்ம நூறு வருஷம்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த நூறுக்கு பின்னாடி இன்னும் ஒரு ஒரு செவரல்ல ஜீரோஸ் ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த செவன்டி ஒன் சத்துர்யுகம் வரும் அத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இருந்தாலும் அவருக்கு வந்து அத ஒரு ரொம்ப ஆசையா அவர் வந்து அதை பொழுது போக்கினாரா சுருண்வதோ தியாயத்தோ விஷ்ணோகோ குருவதோ புருவதா கதா ஆகா நமக்குலாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆன உடனே நம்ம வந்து கீதைய படிக்கலாமா அப்படின்னு எல்லாம் இருக்கும் இங்க சாக்சாத் பகவான் வந்து அந்த கீதையினுடைய பரம்பரை சொல்லும் பொழுது மனுவுக்கு கீதையை அவர் வந்து சொல்லிருக்கார் உம் அஹ் இமம் யோகம் விவஸ்வான் அவ்வயம் அதுக்கப்புறம் அந்த ஒரு பரம்பரையில செகண்ட் முதல்ல சூரியனுக்கு சூரியனுக்கு அடுத்தது மனு பல விஷயங்கள் அவர் வந்து சுவயம்புவ மனு இது பண்ணிருக்காரு தேவி மகாத்மியத்திலயும் பார்த்தேன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு விவஸ்வான் மனுவுக்கு கூறினது அப்படின்னு வருது அப்போ நல் அவருக்கு வந்து அவர் இம்பைட் பண்ணிட்டு இருக்கார் அந்த எழுபத்தோரு சதுரயுகங்கள்ல அதனால அவருக்கு வந்து அந்த யாமாக சுவாந்தர யாபனாக தன்னுடைய மன்வந்தரம் கழிக்கக்கூடிய அந்த காலங்கள் இருக்கு அந்த காலம் வந்து சாரம் இல்லாதவைகளாக இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு ரசபூர்வகமாக சாரத்துடன் இருந்ததுனால ஏன்னா அவர் வந்து கதைகளை கேட்கிறார் அது அதுக்கு ஒப்ப தன்னுடைய காரியங்களை செய்யறார் அதை கேக்கிறார் தியானம் பண்றார் சொல்றார் இதுதான் அவருடைய ஒரு பொழுதுபோக்கா இருந்ததுனால ரொம்ப ரசமயமா இருந்தது அஹ் சுவயம்புவ மனுவுக்கு இந்த சயேவ சுந்தரம் நின்னே யுகா நாம ஏகசப்தத்தின் வாசுதேவ பிரசங்கேன பரிபூத பிரசங்கேண சுவாந்தரம் நின்யே நிண்ணே நின்ன தன்னுடைய சுவாந்தரம் மன்வந்தரத்தை இவ்வாறு ஏவம் ஏவம்னா அந்த முந்தின ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சுருண்வதாய் குருவதா ஹரேஹ விஷ்ணோ கதா அந்த ஹரி கதைய கேட்பதனாலையும் செய்வதனாலையும் சொல்றதுனாலையும் தியாயதா இதெல்லாம் மாத்திரம் இல்ல தனியா ஒரு அப்படியே ஒரு ஒரு இடத்துல வந்து உள்வாங்கி அதை ஒரு இதுவும் இருக்கணும் வெறுமனை சொல்றதோ இல்ல கேக்கிறதோ மேலோட்டமா அந்த இந்திரிய விவகாரத்தோடய இருந்துடக்கூடாது அதை உள்வாங்கி அத வந்து ஒரு தியானம் கொண்டு வரணும் அதை பண்ணார் அவர் அதனால இந்த மாதிரி சகா ஏவம் இவ்வாறு ஏக சப்ததி யுகங்களினுடைய ஏக சப்ததி எழுபத்தோரு யுகங்கள் சுவாந்தரம் தன்னுடைய அந்தரம் அதாவது அந்த டைம் அந்தரகான காலகா அல்லது அந்த இடைவெளி மண்வந்தரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த மண்வந்தரத்தை வாசுதேவ பிரசங்கேன வாசுதேவனுடைய அந்த ஒரு பிரசங்கம்னா கான்டெக்ஸ்ட் வாசுதேவனை பத்தின பல விஷயங்களை கொண்டு அந்த காரணமாக பரிபூத கதித்ரயா நின் சோ அவர் எழுபத்தி ஒரு யுகங்களை இவ்வாறு நின்னே நயத்தி காலம் நயத்தேன்னா காலத்தை போக்கினார் செலுத்தினார் அந்த காலத்தை எவ்வாறு செலுத்தினார் இரண்டாவது லைன்ல இருக்கு வாசுதேவ பிரசங்கேன வாசுதேவனுடைய ஒரு கதைகளை கேட்டுக்கொண்டு இந்த இடத்துல வந்து எப்படி அதுக்குள்ள வாசுதேவன் வந்தது வசுதேவர் இல்லையோ இல்லையோ அப்படிங்கற இதுக்குதான் சொல்லியிருக்கேன் வாசநாத் வாசுதேவசிய வாசிதம் சகத்திரயம் சர்வதேவனை வாசோசி அஹ் வாசுதேவன் மமோஸ்து அந்த வாசுதேவனை பத்தி இங்க சொல்றது நம்ம வசுதேவனுடைய ஒரு பிள்ளையாக கிருஷ்ணனாக பிறந்து அது ஒரு அவதாரம் பல வேற கல்பத்துல அவருக்கு நடந்த அந்த கிருஷ்ண லீலைகளும் அவருக்கு தெரியும்ங்கறதையும் மனசுல வச்சுக்கலாம் அல்லது அந்த வாசநாத் வாசுதேவசியங்கிற ஒரு ஒரு அஹ் டெபினேஷன் இங்க எடுத்துக்கணும் வாசுதேவங்கிறதுக்கு யாரு தேவர்கள் ஒவ்வொரு தேவர்களினத்துல ஒரு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் திவ்யதி பிரகாசமாக இருக்கக்கூடிய சுயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கும் அந்த வாசுதேவனுடைய ஒரு பிரசங்கேன அது தொடர்ச்சியாக பரிபூத கதித்ரய கதித்ரயம் பரிபூத்தம் அஹ் மூன்று வகையான கதி வியவஹாரங்களை பரிபூத யாரால் தோற்கடிக்கப்பட்டதோ அதாவது மூன்று விவகாரங்களை தாண்டி இருக்கக்கூடியவர்ங்கிறார் இங்க அந்த மூன்று விவகாரம் என்ன கதித்ரயம் என்னங்கும் பொழுது ஜாகிரதாதி இல்லன்னா வா அப்படிங்கிறார் நமக்கு ஸ்ரீதர சுவாமி ஜாகிரதாதிங்கும் பொழுது ஜாகிரத் சுசுப்தி சொப்னம் இந்த மூன்று நிலையையும் தாண்டி இருக்கக்கூடிய துரியாவஸ்தையான அந்த நிலைக்கு பிரம்மநிலைக்கு மோக்ஷ நிலைக்கு அவர் அஹ் போயாச்சு இந்த மூன்றுத்தையும் கீழே தள்ளி நாலாவது இருக்கக்கூடிய அந்த துரியாவஸ்தால இருந்தார் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஜீவன் முக்தனாக இருந்துண்டு அப்படிங்கிற வாசுதேவனுடைய அந்த ஒரு இதுல இருக்கிற சகுண உபாசனையில அவருக்கு வந்து அந்த மூன்று ஜாகிரத் சுஷுப்தி சொப்னம்ங்கிற ஒரு ஸ்டேட்ஸ தாண்டி துரியாவஸ்தையில இருந்துட்டு இருந்தார் அதுதான் பரிபூத கதித்ரயான ஒரு அர்த்தம் இந்த சாத் சாத்விகாதிங்கறச்சு சாத்விகாதி சத்வ ரஜஸ் தமஸ் அதுல சாத்விக கதி ராஜசிக கத்திகி தாமசிக கத்திகின்னுட்டு மூன்று அது நமக்கு அஹ் கீதையில் சொல்றேன்னு நினைக்கிறேன் ஊர்துவம் கச்சதி சத்வஸ்தாக மத்தியே திஷ்டந்தி ராஜசாக ஜகன்யகுணவத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக அப்படின்னு மூன்று விதமான கதி ஊர்துவதி மத்தியகதி அதுக்கப்புறம் நீச்சகதி இதுதான் ஒவ்வொரு அந்தந்த குணத்தினுடைய ஒரு ஆதிக்கம் யார் யாருக்கு இருக்கோ ச குண ஆதிக்கம் இருந்ததுன்னா அவர்களுக்கு ஊர்துவ கதி அஹ் ராஜஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த ராஜசிக விற்பி ராஜசிக கதிங்கிறது என்னன்னா மத்திய விற்பி மத்திய திஷ்டந்தி ராஜசாகா அதே ஜெகன்ய குணவிற்கு நீச்ச குணவருத்தி ஜெகன்யம் தாமசாகா தாமச கத்திங்கிறது கீழ மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு லோகங்களுக்கு செல்கிறார்கள் இப்படி மூன்று கத்தியையும் தாண்டி இருந்தாருன்னா இது எப்படி குண பிரதானமா இருக்கும் பொழுது சாத்விக கத்திய தாண்டி இருக்க முடியும் ஊர்துவ கத்திய தாண்டி இருக்க முடியும்னா அதாவது நம்ம உபாசனா மார்க்கத்துல போகும் பொழுது இந்த பிரம்மரந்திரத்தை தாண்டி மேலே ஒவ்வொரு லோகத்தையும் தாண்டி போகும் அந்த ஊர்த்வ கத்திங்கிறது இருக்கும் இல்லையோ அது இல்லை இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ரிஷிகளினுடையவோ இல்ல உபாசனை செய்யக்கூடிய யோகிகளினுடைய கத்தி அவருக்கு கிடையாது அவருக்கு இருந்த இடத்திலேயே ஒரு ஜனக்கர் லெவல்ல அவர் வந்து துரியாவஸ்தில இருக்கார் அப்படி புரிஞ்சுக்கணும் அதை இந்த யோகிகள் போக வேண்டிய அந்த பாத்துல அவருக்கு வந்து ஒவ்வொரு லோகமா தாண்டி 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 போகணுங்கிற அவசியம் இல்லை அல்லது இந்த ராஜசால் மாதிரி அந்த ஒரு கதி எனிவே அவருக்கு கிடையாது தாமச குணமும் அவருக்கு கிடையாதுங்கிறதுனால மத்த ரெண்டு கத்தியும் கிடையாது அப்போ இந்த மூன்று கதிகளையும் கீழே தள்ளிவிட்டு திரஸ்காரம் செய்து இருக்கக்கூடியவர் அது எப்படி அவரால பண்ண முடிஞ்சது வாசுதேவ பிரசங்கேன அந்த வாசுதேவனை பத்தி அந்த ஒரு கான்டெக்ட்ல அவர் இருந்துட்டே இருந்தார் எதை பார்த்தாலும் அந்த ஒரு பகவத் ஸ்வரூபம் பகவத் சிந்தனை பகவானுடைய பேச்சு அதுதான் இருந்தது அவருக்கு இப்படி சுவாந்தரம் யுகா ஏக சப்தத்தின் நின்யே இவ்வாறு தன்னுடைய ஒரு அஹ் டைம் ஃப்ரேமான அந்த யு யுக சப்ததி இப்ப சாரி யுக ஏக சப்ததி எபத்தோரு யுகங்கள அவர் சதுர் யுகங்களை அவர் வந்து அஹ் தாண்டினார் ஷாரீரா மானசா திவ்யா வையாசே ஏச்ச சஷாக பௌத்திகாச்ச கதம் கிளேஷாக பாதந்தே ஹரிசம்ஸ்ரயம் இதுக்கு ஒரு ஹேத்து கொடுக்கணும் மூலியம் எப்படி அவர் வந்து ஹவு இந்த மூன்று கதியை தாண்டி அவரால் இருக்க முடிஞ்சதுங்கிறது எப்படின்னா ஹே வையாசே வையாசேங்கிறது இந்த இடத்துல ஹே விதுர வியாசஸ்ய வம்சே அபத்தியம் புமான் இல்லையா வியாசருக்கும் அந்த தாசைக்கும் பிறந்தவருங்கிறதுனால வையாசேன்னு விதுரரை அட்ரஸ் பண்றாரு புதுசான ஒரு ஒரு இது அவருக்கு கத்தா பலது நமக்கு வந்து பரியாய வாட்சியா விதுரருக்கே நிறைய வார்த்தைகள் நம்ம பார்த்துட்டு வாங்க உக்ரதன்வான்னு ஒரு இடத்துல கத்திரியர் இந்த இடத்துல வையாசேங்கிறார் வியாசருடைய பிள்ளை சோ ஷாரீரா மானசா திவ்யா இதெல்லாம் எதுக்குன்னா இதுல கீதையில வந்து குடர்த்த தீபிகேன்னு விட்டு ஒரு வியாக்கியானம் மதுசூதன சரஸ்வதி பண்ணிருக்காரு அதுல வந்து ஒவ்வொரு இடங்கள்ல பாரதான்னு விட்டு அட்ரஸ் பண்றச்சு என்ன அர்த்தம்னு போடுவார் எதற்காக அந்த இடத்துல பாரதான்னு அட்ரஸ் பண்ணணும் எதற்காக இங்க பார்த்தன்னு அட்ரஸ் பண்ணணும் கவுந்தேயான்னு எதுக்கு சொல்றார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுவாரஸ்யத்தை எடுத்து சொல்லுவார் குந்தியனுடைய இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அதெல்லாம் அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சொல்றவாளுடைய ஒரு ஒரு சுவாரஸ்யம் அந்த இடத்துல வரும் வையாசேங்க வியாசருக்கே பிறந்தவர்னா இதெல்லாம் தெரியாம இருக்காது அதனால அந்த ஒரு ஒரு விஷயத்த கதம் பாத்த்த எப்படிதான் பாதிக்கும் நீ வியாசரோட இல்லையோ உனக்கு தெரியாதா அந்த அர்த்தத்துல அதை புரிஞ்சுக்கணும் சோ வையாசே ஹே வையாசே ஹே விதுரா ீரா மானசா திவ்யாக ஏச்ச மானுஷா பௌத்திகாச்ச கிளேஷாக கதம் ஹரிசம்ஸ்ரயம் பாதந்தே ஹரி நிடத்துல சம்ஸ்ரயம் அடைக்கலம் புகுந்தோரை கதம் பாதந்தே எவ்வாறு பாதிக்கும் அவளை பீடிக்குமா எதில்லாம் ஷாரீராஹா கிளேஷாக ஒவ்வொன்னுத்தையும் நம்ம வந்து இந்த கிளேஷாகோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் கிளேஷாக கிளேஷங்கள் கஷ்டங்கள் ஹரி சம்சிரயம் கதம் பாதந்தே பாதந்தே அர்த்த ஆவார்களை வந்து பாதிக்காது கிளேஷங்கள் என்ன விதமான கிளேஷங்கள் பலவிதம் சொல்றாரு ஷாரீராக கிளேஷாக அப்படின்னா சரீரத்துல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் என்னென்னலாம் இப்போ உபதிரவங்கள் இருக்கோ கார்த்தால எழுந்ததுல இருந்து மூட்டு வலி கைவழியில இருந்து ஆரம்பிச்சு சொல்றாரு அவர் சோ ஷாரீராக பிசிக்கல் பெயின் மானசாக மென்டல் அகனி ஒண்ணு லைஃபே சரியில்லை எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் நம்ம ஆனா நமக்கு வந்து ஒரு நென்டல் அகனி அந்த இடத்துல எல்லா ராஜா ஆழ்க்க வாழ்ந்துட்டு இருப்போமா இருக்கும் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலயோ என்னவோ போல இருக்கு அதெல்லாம் மனசா ஆஹ் ம மனசுல இருக்கக்கூடிய கிளேஷங்கள் அதுக்கப்புறம் திவ்யாகா திவ்யாகாங்கரிச்சு திவ்யாஸ்து அந்தரிக்ஷாகங்கிறார் அந்தரிக்ஷம்னா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய கிளேசங்கள்லுங்கிறார் கேன் பி ப்ராப்ளம்ஸ் வி நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது இந்த வெதர் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள எடுத்துக்கலாம் ஆஹ் இல்லைன்னா இங்க திவ்யாங்கும் பொழுது தெய்வ சம்பந்தமாக இருக்கக்கூடிய நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய அதிருஷ்ட விவகாரங்களை திவ்யாக சரீராக பிசிக்கல் மானசாக உங்களுக்கு வந்து மானசீகம் மென்டலா இருக்கக்கூடிய ஆகனீஸ் அதுக்கப்புறம் திவ்யாக இரு கிளேஷங்கள் அதிருஷ்டவசமாக நமக்கு தெரியாத கர்மாவனுடைய ஒரு ஒரு போக்கு எப்படி இருக்கோ அது தெரியாது சில சமயம் நான் ஒண்ணுமே பண்ணல எனக்கு என்னத்துக்காக இந்த மாதிரி கஷ்டம் வருதுன்னு சொல்ற அந்த கேட்டகரியில வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டபூர்வகமாக தெய்வீ சம் சம்பந்தத்தோட இருக்கும் கிளேஷங்கள் மேலும் ஆதி ஆஹ் ஆதிதெய்வீகம் ஆதி பௌத்திகம் அடுத்தது நமக்கு சோ ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் இந்த தான் சாரீரிகம் மானசிகம் ரெண்டுமே வந்துடுறது உங்களுக்கு ஆத்மாவை சேர்ந்தது சரீரம் மனசு அடுத்தது ஆதி தெய்விகம் அதிர்ஷ்டவசமாக வரக்கூடியது நெக்ஸ்ட் மனுஷாகங்கிறது இது சத்ரு பிரபவாகாங்கிற நம்ம அவளுக்கு ஒன்னும் பண்ணிருக்க மாட்டோம் ஆனா அவருடைய ஒரு ஸ்வபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவ நடந்துக்கிறது அந்த சத்ருவனுடைய ஒரு எஃபெக்ட் நம்ம மேல தட் கேன் எதுவா இருந்தாலும் இருக்கலாம் சாரீரமாகவும் அதை அஃபெக்ட் பண்ணலாம் மானசமாகவும் அஃபெக்ட் பண்ணலாம் அது அதிர்ஷ்டவசமாக என்னைக்கோ பண்ணக்கூடிய கர்மாவனுடைய எஃபெக்டா இன்னைக்கு இவன் சத்ருவாக வந்து நமக்கு அத ஒரு தாக்குதல் ஏற்படுறது அதுதான் மனுஷாகா மனுஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய கிளேசங்கள் கஷ்டங்கள் அடுத்தது ஆதி பௌத்திகம் பௌத்திகம்ங்கறச்சு இந்த இடத்துல எலிமெண்ட்ஸ் அதாவது பூமி ஆகாசம் பிருத்வி அப்தேஜோ வாயு ஆகாசத்தை பொறுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய எஃபெக்ட் வித் நேச்சர் அதுதான் சீதோஷ்ணாதி பிரபவாகாங்கிற சோ சீதம் உஷ்ணம் சீதம்னா குளிர் அஹ் உஷ்ணம் அஹ் வெயில் இந்த மாதிரி அந்த திதிக்ஷா நம்ம பொறுத்து பொறுத்துக்கொள்றதுங்கிறோம் இந்த துவந்த விவகாரங்களை கொள்ற ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுறது ஹரி சம்சரயம் ஹரியனுடைய ஒரு அடைக்கலம் இருக்கும் பொழுது சாதன பஞ்சகத்துல நாலு விதங்கள் இருக்கோம் இல்லையோ அந்த இஹாமுத்ரார்த்த பலபோக விராக நித்யா நித்திய வஸ்து அதுல ஷட்குண சம்பத்து அந்த சமதமாதி ஷட் சம்பத் இருக்கு அந்த சம்பத்துக்கள் நமக்கு வந்து விடுறது இதெல்லாம் பொருத்து ள்ள ஒரு விஷயம் ஏற்படுறதுனால அதெல்லாம் சர்வசாதாரணமா ஆயிடுது சோ பௌத்திகாங்க பூத சம்பந்தமாக இருக்கக்கூடிய பஞ்ச பூதங்கள்னால ஏற்படக்கூடிய கிளேசங்கள் இந்த கிளேசங்கள் எல்லாம் ஹரி யம் நே கதம் பாதந்தேன்னு கேட்கும் பொழுது எப்படி பாதிக்கிறது அந்த இடத்துல காக்குவா கேட்கறது எப்படிதான் பாதிக்கும் பாதிக்கவே தொடவே தொடாதவாட சாரீரா மானசா திவ்யா வையாசே ஏஜ மனுஷா பௌத்தாச்ச கதம் கிளேசா பாதந்தே ஹரிசம்ஸ் எவ் பிருஷ்டா முனி முனிபி பிராக தர்மான் நானாவிதான் சுபான் எவர் கேட்கப்பட்டவராக பலவிதமான தர்மங்களை சொல்றார் அதாவது சப்ததி சப்ததி யுகம் அவர் இருக்காருன்னா எத்தனை ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவர் பார்த்திருப்பார் என்ன எத்தனை விஷயங்கள் அவருக்கு உள்ள போயிருக்கணும் சூரியன் டேந்து அத்தனை விஷயங்களை நம்ம வந்து சூரிய உபாசனைய பண்றது வந்து சாஸ்திரங்கள்லாம் அப்படியே பளிச்சுன்னு புரியறதுக்கு சூரிய உபாசன ஞானத்துக்கு ஞானகாரகன் அண்ட் சூரியன் ஆரோக்கியம் நம்ம சொல்றோம் ஆனா சூரியனுங்கிறவர் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூரியன் கிட்ட இருந்து டைரக்டா இவர் பல விஷயங்களை வந்து கத்துட்டு இருக்காருன்னா அப்ப இவருக்குதான் நானாவிதானு தர்மான எல்லாமே அவருக்கு தெரியும் சோ முனிவர்கள்லாம் அவர் உடனே வந்து அவர்கிட்ட கேள்விகள் கேட்டு அந்த தர்ம விஷயத்தமான என்னென்னலாம் அவங்களுக்கு டயலமா இருக்குமோ அதை பத்தி இவர்ட்ட கேள்வி கேட்டு அவர்கிட்ட இருந்து பதில வாங்கி அவ அவளுக்கு வந்து எல்லாங்களை அவர் பண்றார் மனு முனிபிகி பிருஷ்டகா யகா முனிவர்களால் கேட்கப்பட்டவராக அந்த மனுவானவர் நானாவிதான நிறாம் வர்ணாசிரமானாம் நானாவிதான் தர்மான் சர்வபூதஹிதா சதா பிராக எவர் ஒருவர் சஹ யா சர்வபூதஹிதா எல்லா பூதங்களுக்கும் ஹிதத்தை விரும்புகின்றவராக இருப்பவர் அவருடைய ஞான அதிசயம் ஆகங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு ஊரு வீட்டுக்கு அந்த அவதாரிக்க வைக்கும் பொழுது அவருடைய ஞானத்தினுடைய ஒரு அதிசயம் என்ன மேன்மை என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல சொல்றார் சுவயம்புவோனுடைய முனிவர்களால் கேட்கப்பட்டவராக எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் ஒரு ஹிதத்தை விரும்புகின்றவராக சதா எப் சதா சர்வபூதிதகா இந்த சதாவை இதோட சேர்த்துக்கணும் எப்பொழுதுமே எல்லா ஜந்துக்களுக்கும் ஹிதத்தையே விரும்புகின்றவராக இருப்பவரும் அவர் அஹ் மனுஷியர்களினுடைய வர்ணாசிரமணாம் வர்ணாசிரமங்களினுடைய நானாவிதான பலவிதமான சுபான் நன்மையான தர்மங்கள் மங்களகரமான ஒரு தர்மங்கள் என்ன உண்டோ அந்த தர்மங்களை பற்றி பிராக தர்மங்களை கூறினார் இங்கே நிருணாமங்கும் பொழுது சாதாரண தர்மங்கள் நமக்கு வர்ணங்கள் அந்தந்த வர்ணத்துல இருக்கக்கூடிய தர்மம் அந்தந்த ஆசிரமத்தினுடைய தர்மம் வர்ணங்கள்ங்கிறச்சு பிராமணாதி ஜாதி அதுக்கப்புறம் ஆசிரமங்கிறச்சு பிரம்மச்சரியாதி அஹ் ஆசிரமங்கள் இவைகளினுடைய தனித்தனி தர்மங்களை கூறுறது மாத்திரம் இல்லாமல் அப்படிங்கிறச்சே சாதாரண தர்மங்கள் பொதுவாக ஜனங்கள் எவ்வாறு இருக்கணும் இப்போ ஒரு டைலமா ஃபேஸ் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எந்த தர்மத்தை வந்து சில சமயம் ஆசிரம தர்மத்துக்கும் ஒரு கிளாஷ் ஏற்படலாம் அந்த இடத்துல பொது தர்மத்துக்கும் உங்களுக்கு வர்ண தர்மத்துக்கும் ஒரு கிளாஷ் ஏற்படலாம் அந்த இடங்கள் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுங்கிற இதை வந்து இவர் தான் சொன்னார் சுவயம்பூவ மனு அவரால் கூற முடிஞ்சது அப்பேற்பட்ட ஆதிராஜஸ் அதை கனெக்ட் பண்ணிக்கணும் அடுத்த ஷ்லோக்கத்தோட ஏதே ஆதிராஜஸ் மனோச்சரித்தோதயு ஆதிராஜஸ் மனோ அது வர்ணித்தது அப்பத்திய உதயம் அடுத்த அத்தியாயத்துக்கு ஆரம்பத்துக்கு என்ன எதை பத்தி பேச போறாருங்கிறது இப்போ முன்னாடியே குறிப்பிட்டுடுறாரு இந்த இடத்துல சோ எவர் வந்து முனிவர்களால் கேட்கப்பட்டு சாதாரண தர்மம் வர்ணாசிரம தர்மங்கள் இவைகள் எல்லாம் வந்து சொல்றாரோ அப்பேற்பட்ட வர்ணனீஸ் வர்ணிக்கு தகுந்தவரான ஆதிராஜ முதன்மையான அரசனான மனோக சுவயம்புவ மனுவனுடைய ஏத்தது இந்த அத்தம் சரிதம் அத்தமான அவருடைய இந்த சரித்திரத்தை எப்படி அவர் தேவகூத்தி ஐஷன் வந்து அஹ் அது மாத்திரமில்லை முன்னாடியிலே இருந்து சரித்தம்னா இது உண்டிதானா வந்து கன்னியாதானம் பண்ணதானா அங்க முன்னாடி அந்த யஜ்ய மூர்த்திக்கு முன்னாடியில இருந்து ஆரம்பிக்கணும் அவருடைய ஒரு தூண்டுதலாலதான் பகவானுடைய வராக மூர்த்தியே அங்க ஏற்பட்டது இல்லையா அதுல இருந்து நம்ம வந்து இவருடைய சரித்திரம் இங்க அந்த ஆதி ராஜனுடைய சரித்திரமான இந்த அற்புதமான சரித்திரத்தை சரித்திரமானது வர்ணிதம் வர்ணிக்கப்பட்டது மேல் தது தத்தக அதற்கு பிறகு இப்போ அல்லது தது அபத்திய உதயம் தசிய எது அபத்தியம் தேவகூதி தசிய உதயம் பிரபாவம் அவளுடைய இப்போ அபத்தியம்ன்னா உங்களுக்கு நபுன்சகலிங்கத்துல இருக்கு இட் இஸ் அ காமன் ஃபார் போத் மேல் பிராஜினி அண்ட் ஃபீமேல் பிராஜினி அதனால தது அபத்தியசிய உதயம் அந்த பெண்ணினுடைய ஒரு கதையை பற்றி இப்போ கேளு அப்படின்னு சொல்லி அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க போற இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணி பாரமம்சியம் சம்மிதாயம் திருத்தீயஸ்தந்தே ம்சோத்யாய் திரையோவிம்சோத்யாய் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீதர சுவாமியோட அந்த கிரக்ஸ் பாத்துருவோம் திரையோவிம்சே ததோ யோக நிர்மிதே சர்வ சம்பதி விமானே காமகே சித்ரா தயோகோ ரத்திகி உதீரியது அஹ் யோகத்தினால நிர்மிக்கப்பட்ட சகல விதமான சம்பத்தை கொண்டதான ஒரு விமானத்துல காமகே அது வந்து இப்ப செல்ல இஷ்டப்படி செல்லக்கூடிய ஒரு விமானத்துல கர்தமர் தேவகூதியுடைய தயோகோ கர்தமர் தேவகூதி அவ ரெண்டு பேரனுடைய சித்ரா விசித்திரமான ரத்திகேலி ரத்திகி அவர்களுடைய ஒரு சம்போகம் அங்க அந்த இடத்துல உதீரியதே கூறப்படுகிறது அதுதான் இந்த டுவெண்ட்டி தேர்ட் அத்தியாயத்தினுடைய ஒரு கிரக்ஸ் மைத்ரேய உவாச்ச பித்ருபியாம் பிரஸ்திதே சாத்வி பதின் இங்கித கோவிதா நித்தியம் பரியச்சரத் பிரீத்தியா பவானி இவ பவம் பிரபு கணவனை எப்படி அவ வந்து அஹ் சேவிச்சாங்கிற ஒரு அஹ் இது முதல்ல ஒரு கப்பல் ஆஃப் ஸ்லோகங்கள்ல இருக்கு இந்த இடத்துல சோ பிருத்திவி பித்ருபியாம் பிரஸ்திதே சதி கமனே கிருத்தே சதி ரெண்டு பித்ருபியாம் பித்ருபியாமு மாதாஜ பிதரோ பிதாஜ பிதரவுனு அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு இதுதான் பித்ருபியாம்னு ரெண்டு அப்பான்னு இல்லைங்க இந்த இடத்துல வந்து அம்மா அப்பா சேர்த்து ஏகசேஷம்னு பேரு அந்த இடத்துல சோ பித்ருபியாம் பிரஸ்திதே சதி அப்போ பித்திருப்பியாம்ங்கிறது பித்ரோகோ பிரஸ்திதே ஓகே பித்ருபியாம் கமனே பிரஸ்திதே அதனால தான் இப்படி போடுறேன் சரி சரி ஓகே அந்த ரெண்டு பேர்னால் கிளம்பப்பட்ட பொழுது இது வந்து ஒரு கர்மணி பிரயோகத்துல இருக்கு வித்தியாசமான ஒரு பிரயோகம் அம்மாவும் அப்பாவும் கிளம்பின பொழுது பிரஸ்திதய சதி சாத்வி இங்கித கோவிதா அஹ் பிரீத்தியா பவானி பவம் இவ பிரபும் நித்தியம் பரியச்சரது அண்மையும் அப்படி சோ சாத்வி நல்ல சாதுவாக இருக்கக்கூடியவள் நற்குணங்களை படைத்தவளான அவள் இங்கித கோவிதா இங்கித கோவிதானா ஜெஸ்டர் இங்கிதம்னாலே உங்களுக்கு வந்து சேஷ்டைகளை வைத்து இங்கிதம்னா உங்களுக்கு வந்து நேரடியா வார்த்தைகளாக சொல்லாமல் வெறும் சேஷ்டைகள்னால விஷயங்களை கூறி அதை அறிந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள் சோ இங்கிதம் தெரிஞ்சவர் இங்கிதம்னா நம்ம இன்னைக்கு வந்து சோசியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் புரிஞ்சுக்கிறதுங்கிற அர்த்தத்துல நம்ம சொல்றோம் இடம்பொருள் ஏவல் இதெல்லாமும் சொல்றோம் கிட்டத்தட்ட அந்த அர்த்தம்தான் எங்கேயும் உங்களுக்கு இருக்கு எங்கிதம்னாலே அவர் வந்து இதை கொண்டு வா அதை எடுத்துட்டு வா அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே இவளுக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சு அவருடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த விவக்ஷா அவர் என்ன கூறணும்னு ஆசைப்படுறாரோ அது இவளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு அந்த விஷயங்களை அவளுக்கு அவருக்காக செய்தாள்

ஆமா ஊகா போக ஞானத்துடன் செய்தால் ஒரு அவளுக்கும் அந்த சேம் ஃப்ரீக்வன்சி இந்த காலத்து ஒரு பார்லான்ஸ்ல சொல்லணும்னா இட் ஷி வாஸ் இந்த சேம் ஃப்ரீக்வன்சி வித் ஹிம் அப்படிங்களாம் சோ இங்கித கோவிதா பல விஷயங்களை அவளே வந்து புரிஞ்சுட்டு செய்ய செயல் இல்ல செயல்படுத்தினா அவ சோ அப்படிப்பட்டவளான அவள் பிரீத்தியா பிரீத்தியுடன் பவானி பவம் இவ இதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸாம்பிளே இருக்க முடியாது உபமாவே இருக்க முடியாது என்ன ஒரு உபமானம் கொடுத்தார் பவானி அம்பாள் பரமேஸ்வரனுக்கு எப்படி ஒரு சிச்ரூஷை பண்ணுவாளோ அந்த மாதிரி இங்க வந்து அவ நித்தியம் தினந்தோறும் பிரபும் தன்னுடைய பிரபுவான பதியான அவரை கர்தமரை பரியச்சரது பவானி இல்ல பவானி அங்க ரொம்ப அழகா போட்டிருக்காரு இங்க இதுல பாத்தீங்கன்னா லதாசுல பவானி பாவனாகம்யான் இருக்கு பாவனையினால் அறிந்து கொள்ளவள் கொள்றவ இங்க அந்த இங்கித கோவிதாங்கும் பொழுது அம்பாள மாதிரி அவள் இருந்தாங்கிறது தானே பாவனா கம்யா அடையப் பெறுபவள் அவள் அம்பாளே அப்படி இருக்கும் பொழுது அம் அம்பாள் வந்து எப்படி இருப்போன்னு யோசிச்சு பாக்கணும் இல்ல காமேஸ்வரம் இந்த இதுல திரிசத்தில ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாம மேபி இருவதே இருக்குமா இருக்கும் காமேஸ்வர பிராணநாடி காமேஸ்வர உற்சங்கா இந்த மாதிரி எல்லாம் வந்து வரிசையா இருக்கும் அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் உண்டான அந்த ஒரு அன்யோன்யத்தை வந்து இங்க ஒண்ணு பார்க்கணும் இன்னொரு இடத்துல எங்கன்னா இதுல உம் மூக்குமஞ்சசதியில பாக்கணும் அதுல வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் காரணம் வர சித்ரூபா காஞ்சிபுர சிம்மி காமபீட்டகதா காசனா விஹரதி கருணா காஷ்மீர ஸ்தவக கோமலங்கృతலக அந்த இடத்துல வந்து காமேஸ்வரன் அப்படினா அந்த அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விதை வந்து பியூட்டிஃபுல்லா வர்ணிச்சிருபர் முக பஞ்சசத்தியில அது භவானி இப்டி ஹஸ்பண்ட் வைஃப் இருக்கனோ அப்படி எல்லாரும் சுட்டி காட்றாங்க Nobody seems to listen these பவானி பவம் இவ பவானி அம்பாள் எப்படி பவம் பரமேஸ்வரனை எவ்வாறு பிரீத்தியா ஒரு சந்தோஷத்துடன் ஆசையுடன் செய்வாளோ பரிச்சரிய பரிய பரியச்சரத்து அது போல இங்க பிரபும் தன்னுடைய பதியை நித்தியம் தினந்தோறும் அவ பரியச்சரத்து அஹ் சேவை புரிந்தாள் சோ பித் பித்ருபியாம் பிரஸ்திதே சாத்வி பதின் இங்கித கோவிதா நித்தியம் பரியச்சரத் பிரீத்தியா பவானி இவ பவம் பிரபு சிவ சக்தியா யுக்தகாங்க பவஹா வந்து எப்படின்னா அப்படியே இருப்பார் அவர் ஒண்ணு டிமாண்டே பண்ண மாட்டாரு அதனாலதான் அவளுக்கு வந்து டு ஒரு ஒரு பாவனா அந்த பாவத்தை புரிந்து இருக்கு நடந்து கொள்றவளா அவ இருக்க வேண்டியிருந்தது அதனால சக்தியா யுக்தகா அது ரெண்டும் சேர்ற சேதம் அங்க பங்க்ஷனாலிட்டி ஏற்படும் విశ్రంభేణ ఆత్మశేన గౌరవేణ దమేన చ శుశ్రూషయా సౌహృదేన వాచ మధురయా చ భో విస్య కామా దంభం లోభం అఘం మదం అప్రమత్త నిత్యం తేజీయాసం అయత్సం అతోషయత్ தேஜஸ் தேஜியான் அப்படிங்கறச்சு மிகவும் பிரகாசத்தை கொண்டவராக இது வந்து கம்பேரிட்டிவ்ல இருக்கு ரொம்ப தேஜஸ் உடையவராக இருக்கும் அவர் அதி தேஜஸ்வினம் தேஜியாம்சம் அப்படின்னா ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய அந்த கர்தமரை அதோஷய சந்தோஷம் படுத்தினாள் அவள் எவ்வாறு அவளுக்கு வந்து அஹ் சா நித்தியம் உத்தியதா அப்பிரமத்தா கேர்லெஸ் அப்ரமத்தான வெரி எந்த ஒரு இதுலயுமே வந்து ஒரு கேர்லெஸ்னஸ்ங்கிறதே இல்லாமல் மிகவும் கவனத்துடன் கூடினவளான அவள் தேவகூதி நித்தியம் உத்தியதா தினந்தோறும் ஒரு முயற்சியை கொண்டவளாக இருந்து கொண்டு அதாவது இன்னைக்கு முடியலன்னு உட்கார்ல தினமும் அந்த அந்த ரொட்டீன்லயோ அந்த ஒரு எஃபர்ட்லயோ துளி கூட ஒரு குன்றாத ஒரு ஒரு எஃபர்ட் அவளுக்கு இருந்தது அந்த மாதிரி நித்தியம் உத்தியதா தினந்தோறும் ஒரு முயற்சியை செய்து கொண்டிருப்பவளாக அவள் தேஜியாம்சம் அதோஷயத்து அந்த ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய கர்தமர அவள் சந்தோஷப்படுத்தினாள் எப்படி அது முதல்ல இருந்து வரணும் விசிரம்பேன ஒரு விசிரம்பா இது அதாவது அதாவதுங்களா இல்லைன்னா ஒரு டிரஸ்ட்வர்தினு அந்த விசிரம்பேன ஒரு விஸ்வாசத்துடன் ஆத்ம சௌச்சேன ஒரு மனசுத்தடன் ஆத்மாங்கிறது இந்த இடத்துல மனசுன்னு எடுத்துண்டு ஆத்ம சௌச்சம் சோ அந்த மனசுனுடைய ஒரு ஒரு சுத்தியுடன் கௌரவேனு கௌரவத்துடன் ரொம்ப ஒரு எல்லாமே கௌரவத்தையா பண்றதுங்கல ஒரு தமிழ்ல நம்ம சில இதெல்லாம் மறுவி சொல்லிடுறோம் கௌ கௌரவமாக செய்யறதுங்கரிச்சு ஒரு ஒரு டிக்னிஃபைடா இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் ஆக்சன்ஸ் சோ தமேன ஆஹ் பாக்யேந்திரிய நிகிரகத்துடன் தன்னடக்கத்துடன் உங்களுக்கு சுஷ்ரூஷையா தன்னுடைய சுஷ்ரூஷை பணிவிடை செய்யும் முறையினால் சவுஹிருதேன்னு ஒரு ஸ்னேகத்துடன் கூடின ஒரு சுஹிருதயம் நல்ல ஒரு மனசு அவளுக்கு அது வந்து இன்னர் பியூட்டி ஷோஸ் அவுட் சைட் ஆல்சோ ஆகையினால மதுரையா வாச்சா ஹிருதயம் நல்ல முறையில இருக்கிறதுனாலதான் வாக்குகளும் இனிமையாக இருக்கும் அது கிளியரா தெரியும் சும்மா நுனி நாக்குல பேசுறாளா விஷகும்பம் கும்பம் பயவமுகம் அதாவது உள்ளுக்குள்ள பூரா விஷமாக இருந்துட்டு மேல வெறும் பயசு அதாவது பால் மத்திரம் மேல இருக்கிற மாதிரி இல்ல அவங்கறதுக்காக முதல்ல சௌகிருதம்னு சொன்னான் இந்த சோ சௌகிருதேன ஒரு ஸ்னேகத்துடன் வாச்சா மதுரமான வாக்கினால் காமம் தம்பம் துவேஷம் லோபம் அகம் மதம்ச்சு விசிறிய இந்த குணங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு இதுல யோகத்துல பொழுது ஒவ்வொரு ஆத்ம குணங்களையும் நம்ம வந்து விருத்தி பண்ணிக்கிறதுக்கு அதனுடைய நெகட்டிவ் குவாலிட்டியை அவர் வந்து கம்பேர் பண்ணிட்டே வருவார் இதை விட்டுடணும் அப்படின்னு அது இப்போ ஒரு ஸ்ட்ரென்த் நம்ம இன்க்ரீஸ் ஆத்மபலத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதுக்கு இந்த காமம் இத வந்து விடணும் குரோதம் இதை விடணும் அப்படின்னுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா யோக தர்சனத்துல வந்து அவர் பேரலல் காமிச்சுட்டே வருவார் இங்க வந்து அப்படி நம்ம பண்ணாட்டா கூட ஓரளவுக்கு ஒரு ஒரு இது பண்ணிக்கலாம் நம்ம அதாவது காமம் விசிறிய காமத்தை விட்டு விட்டு எந்த ஒர்க்க நீங்க இது யோக இந்த பதஞ்சலி யோக சாஸ்திரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உம் அதுல இருக்கு இப்போ வந்து யம நியம ஆசனம் இருக்கும் இல்லையோ அதுல வந்து யமங்கிறதுக்கு வந்து எட்டு குணங்கள் சொல்றார் அஸ்தேயம் ஆஹ் திருட்டு இருக்கக்கூடாது பிரம்மச்சரியம் அந்த மாதிரி எல்லாம் வந்து குணங்கள் அடுக்கும் பொழுது அதுல ஒவ்வொரு குணத்துக்கும் எது பாதகமா இருக்கும் அந்த பாதக குணத்தை நம்ம விளக்கணும் அப்படின்னு அதை சொல்லிட்டு வருவார் எனக்கு கரெக்டா எதுன்னு தெரியல பட் அதுல இருக்கு யோக சூத்திரங்கள்ல பாத்தல்னா இருக்கு அந்த மாதிரி ஆமா ஆமா அப்பவாதம் ஒன்னா விளக்கணும்னு விஸ்ரம்பேன ட்ரஸ்ட் ரொம்ப ஒரு விசுவாசத்துடன் ஆத்ம அதனால இங்க வந்து காமம் இது எல்லாத்தையும் விடுறா இந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் அவ விட்டுறா தேவகூதி சோ காமம் அத்தியா அதி ஆசை அப்படி எடுத்துக்கலாம் விஷய விருப்பம் உலகத்துல இருக்கக்கூடிய அந்த லக்ஸுரியான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அவளுக்கு வந்து எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை பிரின்சஸ் இருந்தவ நாள் வரைக்கும் பேலஸ்ல இருந்தவ ஸ்லோவா இந்தந்த குணங்களை வந்து அவ இன்க்ரீஸ் பண்றதுக்காக மத்த குணங்களை அவ வந்து விளக்கிடுறா சோ காமம் அனாவசியமான அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விருப்பத்தை விசிற்சிய விட்டுவிட்டு தம்பம் தம்பம்ங்கறச்சி கபட்டம் கபட்டத்தை விட்டு கட்டங்கிறங்க ஸோ ஒரு ஒரு மேனிப்புலேஷன் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியர் எல்லாத்தையும் விட்டுட்டு துவேஷம் ரொம்ப ஒரு ஹேட்ரெட்ட அந்த ஒரு பகைமையை விட்டுவிட்டு லோபம் அதி ஆசை கிரீடு அந்த ஒரு லோபத்தை விட்டுவிட்டு அகம் அப்படிங்கிறச்சி நிஷித்த ஆச்சரணம் எதாம் தவிர்க்க வேண்டிய விவகாரங்கள் இருக்கோ அதையும் விட்டு விட்டு மதம் மதம்ங்கரிச்சு ஒரு அரகன்ஸ் ஆஹ் அதையும் வந்து விட்டுட்டா அகங்காரத்தையும் விட்டு விட்டு அப்புறமத்தா ஒரு இதோட ஒரு அஹ் கவனத்தோட உத்தியதா நித்தியம் உத்தியதா தினந்தோறும் எப்பொழுதுமே ஒரு முயற்சி உள்ளவளாக இருந்து கொண்டு அந்த கர்தமரை அவள் சோ விசிறிய காமம் தம்பம் சுவேஷம் லோபம் அகம் மதம் அப்புறம அப்ரமத்தா உத்தியதா நித்தியம் தேஜீயாம்சம் அதோஷயது சவை தேவரிஷி வரியா தாம் மாணவின் சமனுபிரதாம்

தாம் அந்த மாணவியும் மனுவனுடைய பெண்ணான மனோகம் அபத்தியம் ஸ்திரீ மாணவி மனுவனுடைய பெண்ணாக இருக்கும் அவள் அந்த மாணவியும் தேவகூத்தியை தேவகூதியிடம் கிருபையா கிருபை கூர்ந்து பிரேம கத்கதையாவாச்சா பிரேமையினால் ஒரு தழுதழுத்த குரலுடன் அஹ் அப்ரவீத்து கூறினார் பீடித்தகா பீடிதகாங்கிச்சு அவளை பார்த்துட்டு ரொம்ப அவருக்கு மனசு வருத்தமா இருந்துதான் எப்படி இருந்தா அவங்கிறதுக்காக இங்க முன்னாடி சொல்றார் சமனு விரதம் தினந்தோறும் அனுவிரதாம் விரதாச்சரணம் பண்றதுனால இவர் என்னென்னலாம் விரதத்தை மேற்கொள்றாளோ அதே போல அவளும் வந்து இவருக்கு பின்தொடர்ந்து ஒரு விஷயம் இவளும் விரதத்தை மேற்கொண்டாள் சோ அவருக்கு அனுகூலமாக இருந்தாள் சோ சமனு விரதம் அவருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவளும் காட்டிலும்ர உயர்ந்தவராக இருக்கும் பத்யுகூ கணவரினுடைய மகா ஆசிஷகா பெரும் ஒரு ஆசீர்வாதங்களை அஹ் ஒரு மிக கௌரவத்தை அல்லது ஒரு பர்த்தாவினுடைய ஆசிகளை ஆஷாசானாம் விரும்புகின்றவளாக இருக்கும் அந்த மாணவி மனுவனுடைய பெண்ணை தெய்வத்தை காட்டிலும் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா தெய்வாத்து கரீயசகா தெய்வாதபி அப்பி குரு தராத்து தெய்வத்தை காட்டிலும் ரொம்ப மேன்மையாக இருக்கக்கூடியவர் கர்தமர் அது எதுக்குன்னா தெய்வம் அபி அந்யா கர்த்தும் சமர்த்தா தெய்வத்தை கூட அதாவது இது கர்மவினை இந்த ஃபேட்டு இது இப்படிதான் நடக்கணும்னு இருந்ததுன்னா அதை கூட மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி உடையவராக கர்தமர் இருந்தாராம் அதனாலதான் தெய்வத்தை காட்டிலும் அவரை வந்து மிக உயர்வாக கௌரவித்தாள் அவள் சோ தெய்வாது கரீயசகா பத்யகு இந்த இதுல சௌந்தரலகரியில சட்டன்னு ஒரு திரயாணம் தெய்வம்ல உம் கிரீட்டம் வைரிஞ்சும் பரிகார புறக் கேட்டபவிதா அம்பாள் அங்க உட்கார்ந்து இருக்கா ராஜராஜேஸ்வரி ஆஹ் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கா அங்க இருந்து பரமேஸ்வரன் வரான்னு தெரிஞ்சுதான் தெரிஞ்ச உடனே அந்த ஸ்லோகம் ஆரம்பமே கிரீட்டம் வைரிஞ்சும் பரிகார புற கைட்ட கடோரே கோட்டீரே கலசி ஜெய் ஜம்பாரி வகுட்டம் அங்க பாரு அங்க இவனோட கிரீட்டம் இருக்கு அவனுடைய தலைமுடி இருக்கு இங்க எது இருக்கு அதெல்லாம் வந்து நீ அதுல தடுக்க விழுந்துற போறியேன்னு கூட இருக்கிற அந்த பரிவார கணங்கள் எல்லாம் அம்பாள்கிட்ட சொல்றாளா அதுக்கு என்ன அர்த்தம்னா இவ ஓடுறா பரமேஸ்வரன் வரான்ன உடனே சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி அப்படியே வந்து பரமேஸ்வரன் வரான்ன உடனே தலை ஓடுறான் ஓடுறான் அங்க வந்து ஒருத்தர் திரும்ப விலகு விலகு நீ வந்து ஜகி ஜம்பாரி மக்கட்டும் ஸ்கலசி தடுக்கி விழுந்துற பொறையமா பார்த்த நகரு இந்த இடத்துல நகத்து அப்படின்னு சொல்றாளா அந்த சீனே பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஜெயி ஜம்பாரி மகுட்டம் பிரணம் ஏதேஷு பிரசபம் உபயாத்திய பவனம் சீக்கிரமா திடீர்னு விதவுட் அன் அங்க பகவான் வந்துட்டாராம் பரமேஸ்வரன் பிரசபம் உபயாத்தசிய பவனம் பவசிய அபியுத்தானே அவனை அவரை நோக்கி இவ எழுந்துக்கிறாளா அபவசிய அபியுத்தானே ஆஹ் பரிஜனோக்திஹி விஜயத்தேம் வர் கூட நிக்கிறவள்ள ஐயோ அம்மா பாத்து இங்க விழுந்துட்டு போற அங்க தடுக்க போறது குத்த போறது அப்படின்னு ஒத்தத்தரும் பக்கத்துல நின்னுட்டு சொல்றாளா ஏன்னா அம்பாள் அப்படி ஓடுறான் அதுதான் தெய்வாதபி கரீயசா பத்தியூ மகாசி ஆஷாசானம் அவர் ஷீ ஹாஸ் கோர்ட் இருந்தா கூட அந்த இடத்துல அவர் வராருன உடனே ஒரு ஆசை ஒரு ஒரு இது கௌரவம் அதுதான் அங்க கரீசகூ உயர்ந்தவராக இருக்கும் தன்னுடைய கணவரின் மகா ஆசிசகா ஆஷாசானாம் அவருடைய ஆசிகளை விரும்புகின்றவளாக காலேன பூயசா காலம் போற போக்குல பூயசா மிகவும் மெலிந்தவளாக இருப்பவள் விரத சரியா கர்ஷிதாம் விரதங்களை மேற்கொள்வதனால் ரொம்பவும் உடல் மெலிந்தவளாக இருக்கக்கூடியவள் சோ காலேனா பூயசா க்ஷாமாம் கர்ஷிதாம் ரெண்டுமே வந்து நம்ம டிஃபரெண்ட் எடுத்துக்கணும் இங்க க்ஷாம்கரிச்சு காலப்போக்கில் அவளுடைய மனசு ரொம்ப சோர்வை அடைந்தது அடுத்தது கர்ஷிதாம் விரதச்சரியையாங்கருச்சே சரீரம் ஆதியம் கழுவு தர்ம சாதனம் சரீரத்தை பார்த்துக்கணும்னு அவர் பின்னாடி சொல்லுவார் அந்த இடத்துல அதை கூட நீ பொருட்படுத்தாம எனக்கு நீ வந்து இப்படி பணிவிட செய்யறியேன்னுட்டு கர்தமர் அதை வந்து அக்னோலேஜ் பண்ணிப்பாரு அந்த இடத்துல சோ விரதச்சரியையாங்கிருச்சே விரதங்களினுடைய ஆச்சரணம் செய்வதனால் கர்ஷிதா சாரீரிக ஒரு மெலிந்த தன்மை ஏற்பட்டுத்தோ அவளுக்கு அது அது அப்படிப்பட்டவளை பார்த்து விட்டு பீடித்தஹா இவருக்கு மனசு கஷ்டமாயிடுது அதை பார்த்த உடனே அதனால பீடிதகா கர்தமகா பிரேம கத்கதையா வாச்சா பிரேமையினால் ஒரு கத்கத ரொம்ப ஒரு அஹ் தழுதழுத்த குரலுடன் கிருபையா கிருபை கூர்ந்து வாச்சா அந்த வார்த்தைகளினால் அவளை அஹ் அவளிடம் கூறினார் சோ தாம் அப்ரவீத் அவர் என்ன பேசினாருங்கிறது அடுத்த செஷன்ல பார்ப்போம்

அந்த நிஷித்த கர்மா தட் இஸ் எதாம் நமக்கு வந்து நிஷித்த பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து விதிச்சிருக்கோ அந்த கர்மாக்கள் தான் நமக்கு வந்து அதை செய்தோம்னா பாப்பம் கொடுக்கும் பாப்பம் வரும் அந்த பாப்பம் இன்கர் ஆகிற ஒரு காசல் ஆக்சன்ஸ அவ தவிர்த்தான்னு அர்த்தம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்களை தவிர்த்தாள்

பர்ஸ்ட் லைன் மறந்து விடுது பரோக்ஷே காரியஹந்தாரம் பரோக்ஷே காரியஹந்தாரம் பிரத்தியக்ஷே பிரியவாதினம் கண்ணுக்கு எதிர்ப்பு இல்லாத போது பரோக்ஷம் கூட இருந்து இந்த வந்து நேர பாக்குறச்சே நல்லா இனிமையா பேசுறது தேனா பேசுறது பிரத்யக்ஷே பிரியவாதினம் பரோக்ஷே காரியஹந்தாரம் பின்னாடி போய் அவன் காரியத்தை வந்து கெடுக்கறது இந்த மாதிரி வர்ஜயே தாதரிஷம் மித்திரம் இந்த ஒரு மித்ரனா நம்ம வந்து தவிர்க்கணும் பிஷகும்பம் பயோமுகம் ப்ளீஸ் ஷேர் தி ஸ்லோகா ஆஷர் என்ன பக்கி இது போடுறீங்க நான் காப்பி பண்ணி வெச்சிட்டுறோம் சரி நீங்க இத போடுறீங்க நான் காப்பி பண்ணி வெச்சிப்பேன் பக்கி நீ ஷூர் ஷூர் இதெல்லாம் சுபாஷிதங்கள் இந்த ஆளகண்ட சமுத்திரம் சொல்லுவா ஆள பார்த்தா பொங்கி பண்றான்னு சொல்லுவா ஆளகண்ட சமுத்திரம் ஓகே ஓகே இது தேங்க் யூ பக்கி லக்க தேர்ட்டி நைன்ல தேர்ட்டி எயிட்ல போன அந்த 챕ட்டர்லមនុស្ស எப்படி வந்துங்கறது சொல்லிடுறார் தர்மங்கள் எல்லாம் ஒவ்வொரு எப்படி ಋசிகளுக்கு கொடுத்து ಋஷிகள் எப்படி கேப்சர் பண்ணி நமக்கு ஓ சூப்பர் கரெக்ட் நல்லா